வாகை சூடவா மாணவர்களுக்கு வணக்கம் உங்களை நான் இன்று வாகை சூடாவா நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகத்தினுடைய பள்ளி துறையின் சார்பாக இந்த நிகழ்ச்சி அருமையாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு தொகைசார் பண்புகள் இங்கிலீஷில் காலிகேட்டி ப்ராப்பர்ட்டிஸ் காலிகேட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காலிகேட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விச் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் பட் நாட் அப்பான் தேயர் நேச்சர் ஆர் கால் காலிகட்டி ப்ராப்பர்ட்டிஸ் தொகைசார் பண்புகள் என்பது கரைசலில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையை மட்டும் பொறுத்தமையும் அதன் தரத்தினை பொறுத்தமையாது தொகைசார் பண்புகள் என்பது கரைசலில் உள்ள துகள்களின் எண்ணிக்கையை மட்டும் பொறுத்தமையும் அதனுடைய தரத்தை பொறுத்தமையாது வாட் ஆர் தே தொகைசார் பண்புகள் என்பது மொத்தம் நான்கு வகை ஒன்று ஒப்பீட்டு ஆவியழுத்தம் இரண்டாவது கொதிநிலை ஏற்றம் மூன்றாவது உரநிலை தாழ்வு நான்காவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நம்மளுக்கு பொதுவாக இந்த நீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்லேருந்து அதிக இன்றைக்கான கேள்விகள் வரும் அப்புறம் அந்த ஒப்பீட்டு ஆவியழுத்தத்தில் சில காம்ப்ளிகேட்டட் கொஷன்ஸ் கேட்பாங்க ஓகே இப்போ காம்லிகேட்டிவ் ப்ராப்பர்டீஸ் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஒன் இஸ் தி ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் செகண்ட் ஒன் எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் தேர்ட் ஒன் டிப்ரஷன் ஆஃப் ஃப்ரீஸிங் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் okay already we discussed what is colligative property colligative properties are the properties which depend on the number of solute particles but not upon their nature are called colligative properties okay first we'll discuss about relative lowering of vapor pressure in tamil Op to okay the relative lowering of vapor pressure depends only on the mole fraction of solute அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் நேச்சர் ஒப்பீட்டு ஆவியழுத்தம் என்பது கரைபொருளுடைய மோல் எண்ணிக்கையை சார்ந்து அமையும் கரைபொருளுடைய மோல் எண்ணிக்கையை சார்ந்து அமையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ரவுல்ஸ்லா வாட் இஸ் ரவுல்ஸ்லா பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் ஆர் பி ஈக்வல் டு பி நாட் எக்ஸ்ஏ ஓகே அக்கார்டிங் டு ரவுல்ஸ்லா த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரஷர் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் ஓகே ஒப்பீட்டு ஆவி அழுத்தம் என்பது ஈக்குவர்ட்டு என்னங்கிறாங்க கரைவர்களுடைய மோல் எண்ணிக்கையை ச சமாளிக்குறாங்க பாருங்கள் ஈக்குவேஷன் பாருங்கள் பி நாட் ஏ மைனஸ் பி பை பி நாட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்பி வாட் இஸ் எக்ஸ்பி எக்ஸுங்கிறது என்னதுப்பா மோல் ஃபிராக்ஷன் பிங்கிறது என்னாவது சொல்யூட் ஏங்கிறது என்னது சால்வெண்ட் பி நாட் ஏ மைனஸ் பி பை பி நாட் ஈக்வல் டு எக்ஸ்பி ஓகே வாட் இஸ் எக்ஸ்பி எக்ஸ்பி ஈக்குவல் டு என்பி பை என் என்ஏ பிளஸ் என்பி

M B into W A. Okay. What is W B weight of solute? What is the M A molecular mass of the solvent? What is the M B molecular mass of solute? What is W A weight of the solvent? Okay. Next i cross multiply above M B equal to P naught A by P naught A minus P into W B into Ma by W A. See from this equation. வீ கேன் கம் டு கன்க்ளூட் தட் காலிகூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டு தி மால் மாஸ் ஆஃப் சொல்யூட் சார் பண்புகளானது கரைவனுடைய மூலக்கூறு நிறைக்கு எதிர்வித தொடர்புடையது இதெல்லாம் இது முக்கியமான பாயிண்ட் இதில் முக்கியமான பாயிண்ட்டு இதை பேஸ் பண்ணி நிறைய கணக்குகள் வரலாம் நெக்ஸ்ட் இப் பாஸ் ஆன் டூ எலிவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் இது கொதிநிலை ஏற்றம் கொதிநிலை ஏற்றம் சொல்யூஷன் boils அட் a ஹையர் டெம்ப்ரேச்சர் தென் தி boiling பாயிண்ட் ஆஃப் தி பியூர் சால்வென்ட் சொல்யூஷன் boils அட் a ஹையர் டெம்ப்ரேச்சர் தென் தி boiling பாயிண்ட் ஆஃப் பியூர் solvent ஒரு கரைசலானது தூய கரைப்பானை விட அதிக பிறனில் தான் அது வந்து கொதிக்கும் பாருங்க இந்த டிஃப்ரென்ஸ் இந்த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் டிபி அண்ட் அட் டப் பியூர் சால்வென்ட் டி நாட் பி இஸ் கால் தி எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் டெல்டா டிபி வாட் இஸ் டெல்டா டிபி டெல்டா TB ஈக்குவல் டு

அதனுடைய மோலால் கரைசலுக்கு நேரு தொடர்புடையது இதில் கேபிங்கிறது என்ன சொன்னோம் கேபிஇஸ்கால் தி மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் வேற என்ன பேர் சொன்னால் அதுக்கு பேர் எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் ஆர் எபிலியோஸ்கோபிக் மாரலி ஓகே இப்போ இப்போ டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம்முன்னு சொன்னோம் இப்போ எம் ஈகோல் டு ஒன்னுங்கிறோம் வாட் இஸ் எம்மு மோலால் மோலால் கரைசல் எம்முனது இப்போ எம்இகோல் டு ஒன்று அப்படின்னு சொன்னோம்னா என்ன வரும் இது ஈக்குவேஷன் பிகம்ஸ் டெல்டா டிபி ஈக்வல் டு கேபி டெல்டா டிபி ஈகுவல் டு கேபி ஹென்ஸ் மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் மே பி டிஃபைன்ட் அஸ் தி எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் வென் ஒன் மால் ஒன் மோல் ஆஃப் தி நான் வாலடைல் சோல்யூட் இஸ் டிசால்வ்ட் இன் ஒன் கிலோகிராம் ஆஃப் சால்வெண்ட் பாருங்கள் ஹென்ஸ் மோலால் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் கொதிநிலை ஏற்ற மாறு என்பது

सबसेल्यू हिर् अब वो डेलटा टीबी इंटूबी इंट तउसिट इंटु इुए ओकेम एलिवे पॉली पॉन्ट नेक्स्टू डि फ्रीसिंग पॉिन्टन आयिन्ट्री पॉइंट फ्री पॉइंट इस दि टेपरचर अट्ठ साल अंड द लिक्विड ஸ்டேட்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி சேம் வேப்பர் ப்ரெஷர் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் திண்மத்திற்கும் திரவத்திற்கும் ஒரே ஆவியழுத்தம் இருக்கும் ஃப்ரீசிங் பாயிண்ட் இஸ் டிஃபண்ட் அஸ் தி டெம்பரேச்சர் அட் விச் த சாலிட் அண்ட் த லிக்யூட் ஸ்டேட்ஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஹேவ் சேம் வேப்பர் ப்ரெஷர் ஓகே த டிஃபரன்ஸ் இன் தி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ப்யூர் சால்வென்ட் த டிஃபரன்ஸ் இன் தி ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ப்யூர் சால்வெண்ட் டிஎஃப் அண்ட் தட் ஆஃப் தி சொல்யூஷன்

அங்கே கேபின்னு என்ன சொன்னோம் எபிலியோஸ்கோபி கான்ஸ்டன்ட் சொன்னோம் இங்கே கேஎஃப் நான் என்ன என்ன மாறலி இது கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அல்லது கிரையோஸ்கோபிக் மாறலி கேஎஃப் இஸ் அ கான்ஸ்டன்ட் கால்டு மோலால் டிப்ரஷன் கான்ஸ்டன்ட் ஆர் கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் வென் எம்இகோல் டு ஒன்று அப்படின்னாக்க டெல்டா டிஎஃப்இ கூட நான் வந்துடும் கேஎஃப் வந்துடும் அப்போ வெண் எம்இகோல் டு ஒன் அப்படின்னா டெல்டா டிஎஃப்இக்வல் டு கேஎஃப் ஹென்ஸ் மோலால் டிப்ரஷன் கான்ஸ்டன்ட் மேபி டிஃபைன்ட் அஸ் தி டிப்ரஷன் இன் ஃப்ரீஸிங் பாயிண்ட் வென் ஒன் மோல் ஆஃப் நான் non சொல்யூட் இஸ் is இன் ஒன் கிலோகிராம் ஆஃப் of பாருங்க உரைநிலை தாழ்வு மாறலி உறநிலை என்பது உரைநிலை தாழ்வு வென் ஒன் மோல் ஆஃப் தி நான் volatile சொல்யூட் எளிதில் ஆவியாகாத கரைபொருளானது ஒரு கிலோகிராம் கரைப்பானில் கரைந்திருக்கின்ற பொழுது வரக்கூடிய இது இப்போ இந்த யூனிட் ஆஃப் கே பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் கேஎஃப் ஈக்குவல் டு கெல்வின் கிலோகிராம் பெருமோல் கெல்வின் கிலோகிராம் பெருமோல் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் மொலாலிட்டி என்ன சொன்னோம் ஃபார்முலா மொலாலிட்டி ஈக்குவல் டு என்பி பை டபிள்யூஏ ஆர் வாட் இஸ் என்பி என்பி ஈக்குவல் டு டபிள்யூ பை எம்பி இன்ட்டு தௌசண்ட் பை டபிள்யூஏ அப்போ எம்இக்குவல் டு டபிள்யூபி இன்ட்டு தௌசண்ட் பை எம்பி இன்ட்டு டபிள்யூஏஸ் ஓகே சப்ஸ்டியூட் திஸ் வேல்யூ இன் ஈக்வேஷன் டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு கேஎஃப் இன்ட்டு எம் இங்கே எம்முக்கு போல் சப்ஸ்டிட் பண்ணுறோம் இப்போ என்ன வரும் பாருங்கள் டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு கேஎஃப் இன்ட்டு டப்ளியூபி இன்ட்டு தௌசண்ட் பை எம்பி இன்ட்டு டபிள்யூஏ எம்பி இன்ட்டு டபிள்யூஏ அப்போ அப்படியே கிராஸ் ப்ளேட் பண்ணுங்கள் அப்போ எம்பி ஈக்குவல் டு கேஎஃப் இன்ட்டு டபிள்யூபி இன்ட்டு தௌசண்ட் பை டெல்டா டிஎஃப் இன்ட்டு டபிள்யூஏ முக்கியம் எம்பி மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட் ஈக்குவல் டு கேஎஃப் க்ரியோஸ்கோபிக் க்ரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் இன்ட்டு வெயிட் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு தௌசண்ட் பை டிப்ரெஷன் ஃபிஷிங் பாயிண்ட் இன்ட்டு வெயிட் ஆஃப் சால்வன் பாருங்கள் ஃப்ரம் திஸ் இக்குவேஷன் வீ கேன் ஈஸிலி கம் டு கன்க்ளூஷன் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டு தி மாலிகுல மாஸ் ஆஃப் சொல்யூட் தொகைசார் பண்புகளானது தொகைசார் பண்புகளானது கரைகளுடைய மூலக்கூறு நிறைக்கு எதிர்விகித தொடர்பு என்பதை இதன் மூலம் நாம் கண்டறியலாம் நெக்ஸ்ட்டு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஆஸ்மா அது அந்த வாட் இஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் தி ப்ரெஷர் விச் மஸ்ட் பி அப்ளை டு தி சொல்யூஷன் சைட் டு டு ஜஸ்ட் ப்ரிவெண்ட் தி பேசேஜ் ஆஃப் பியூர் சால்வெண்ட் இன் டு த சொல்யூஷன் துரிய மெம்பரன் ஆர் வி கேன் சிம்ப்ளி சே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் அ ப்ரெஷர் விச் மஸ்ட் பி அப்ளை டு ப்ரிவெண்ட் தி ஆஸ்மாசிஸ்

சவுடு வரவு அழுத்தம் ஆஸ்மாடிக் ப்ரெஷர் சி என்பது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன் இன் மொலாரிட்டி ஆர் என்பது கேஸ் கான்ஸ்டன்ட் சில புக்கில் எஸ் கொடுத்துருப்பாங்க இன்டு டி டீனா வெப்பநிலை ஓகே வாட் இஸ் சி சி இஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் இன் மொலாரிட்டி மொலாரிட்டி வாட் இஸ் மொலாரிட்டி கேபிட்டலியம் இப்போ அப்புறம் சி கூட என்ன வரும் சி ஈக்குவல் டு என் டூ பை வி சி கூட என்ன வரும் என் டூ பை வி பாருங்க ஆர் சி ஈக்குவல் டு என்பை பை வி ஜரலாக கொடுத்துருக்காங்க என் இஸ் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் வீ லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் வி லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் ஆர் பை ஈக்குவல் டு சி சிஆர்டி ஆர் சி கேன் பி ரீப்ளேஸ் பை என் பை வி தர்ஃபோர் பை ஈக்குவல் டு என் பை வி ஆர்டி என் பை வி ஆர்டி இஃப் த சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை டிசால்விங் வெயிட் ஆஃப் டபிள்யூவி கிராம் ஆஃப் நான் வாலட்டைல் சொல்யூட் இன்

ஓகே அப்போ இதில் பைங்கிறது காலிக்கட்டு ப்ராப்பர்ட்டிஸ் தொகைசார் பண்பு எம்பிங்கிறது மூலக்கூறு கரைவருடைய மூலக்கூறு நிறை ரெண்டுக்கு என்ன தொடர்பு இருக்குது பாருங்கள் இன்வர்ஸ்டி ப்ரொப்போர்ஷனல் அப்போ தொகைசார் பண்பானது கரைவருடைய மூலக்கூறு நிறைக்கு எதிர்வித தொடர்புடையது எதிர்விகித தொடர்புடையது அப்போ எம்பி ஈக்வல் டு டபிள்யூபி ஆர்டி பை வி இன்ட்டு பை ஓகே ஈவன் ஃபார் அ வெரி டைலோட் சொல்யூஷன் த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இஸ் லார்ஜ்

இப்போ அதை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக இதில் தான் பொழுது பொழுதுனையும் கேள்வி கேட்குறாங்க அதுவும் இந்த பேஸ்ட் ஆன் தி ஒன் ஆஃப் ஃபேக்டர் வச்சு கேட்குறாங்க ஓகே என்ன கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் த வேல்யூ ஆஃப் தி மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் என்ன கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் அடர் கரைசல்களில் த வேல்யூ ஆஃப் தி மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் டெடர்மாயின் யூஸிங் குவால்கேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அடர் கரைசல்களில் கரைவர்களுடைய மூலக்கூறு நிறையானது தொகைசார் பண்புகளை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் விச் இஸ் உட் பி விச் உட் பி டிஃபரண்ட் ஃப்ரம் தி ஆக்சுவல் மோலார் மாஸ் அதாவது நார்மல் மோலார் மாஸை விட இது கொஞ்சம் வித் வித்தியாசப்படுது அதான் பார்க்க போகிறோம் அண்ட் இட் இஸ் கால் தி அப் நார்மல் மோலார் மாஸ் ஓகே இன் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன்ஸ் த வேல்யூ ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் டிடர்மைன் யூஸிங் காலிகேட்டி ப்ராப்பர்டீஸ் உட்பி டிஃபரண்ட் ஃப்ரம் தி ஆக்சுவல் மோலார் மாஸ் அண்ட் இட் இஸ் கால் தி அப்நார்மல் மோலார் மாஸ் இஃப் சொல்யூட்ஸ் அண்டர் கோஸ் அசோசியேஷன் ஒன்று சேரது ஆர் டிசோசியேஷன் சிதை உறுதல் இன் இன்ன சொல்யூஷன் கரைசலில் தே எக்ஸிபிட் நார்மல் காலிகேட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் அ சொல்யூட்ஸ் அண்ட் எனி அசோசியேஷன் ஆர் டிசோசியேஷன் இன்ன சொல்யூஷன் கரைசல்ல அசோசியேஷனோ ஏது கரைபொருள் அசோசியேஷனோ அல்லது டிசோசியேஷனோ இருந்துச்சு அப்படின்னா தே எக்ஸிபிட் தி அப்னார்மல் காலிகேட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அசாதாரண தொகைசார் பண்புகள் ஓகே one-ga factor explains quantitatively very very important one-ga factor explains quantitatively the extent of association or dissociation of solute in the solvent Okay. next we will discuss about the one factor i what is one-ga factor i i is the normal or actual molar mass by the observed or abnormal molar mass what is i i is the one-ga factor which is equal to napa? நார்மல் ஆர் ஆக்சுவல் மோலார் மாஸ் பை அப்சோர்டு ஆர் அப் நார்மல் மோலார் மாஸ் ஓகே வி டிஸ்கஸ்ட் மோலார் மாசஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுவ் ப்ராப்பர்ட்டி மோலார் மாஸ் ஆனது தொகைசார் பண்புகளுக்கு எதிர்வித தொடர்புடையது தேர் ஃபோர் ஐ இகோல் டு அப்சோர்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பை கால்குலேட்டட் கா ப்ராப்பர்ட்டி ஐ இக்கோல் என்னப்பா அப்சோர்டு காலிகேட்டிவ் ப்ராபர்ட்டி பை கால்குலேட்டர் கால்குலேட்டி ப்ராப்பர்ட்டி டெஃபினெட்டாக இதில் ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம் பாருங்கள் வானு ஆஃப் தமிழில் பாருங்கள் ஐ ஈகோல் டு சாதாரண மூலக்குரடை பை அளவிடப்படும் மூலக்குரடை ஐ என்னப்பா ஐகுனது சாதாரண மூலக்குறடை பை அளவிடப்படும் மூலக்கூறடை ஓகே தென் ஈ கேன் ரீப்ளேஸ் தி மூலக்குரடை என்ன பண்ணலாம் தொகைசார் பண்ணு போடலாம் அப்போ என்ன வரும் ரெண்டுக்கு என்னது என்ன 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 தொடர்பு இருக்குது யூனிவர்சிட்டி ப்ரொபோர்ஷனல் அப்போ தேர் ஃபோர் ஐ ஈகோல் டு அளவிடப்படும் தொகைசார் பண்பு பை சாதாரண தொகைசார் பண்பு ஆர் ஐஈகோல் டூ அதில் அடங்கியுள்ள துகள்கள் வெறி இம்பார்ட்டன்ட் ஐஈகோல் டூ அதில் அடங்கியுள்ள துகள்கள் அல்லது பொருள்களின் எண்ணிக்கை ஐஈகோல் டூ அதில் அடங்கியுள்ள துகள்கள் அல்லது பொருளின் எண்ணிக்கை பை அடங்கியதாக எதிர்பார்க்கப்படும் துகள்கள் முக்கியம் தான் அடங்கியதாக எதிர்பார்க்கப்படும் துகள்கள் அல்லது பொருள் எண்ணிக்கை இதான் வந்து பயில வந்து மூணு டம் இருக்குது

நெக்ஸ்ட் பாருங்கள் ஆல்ஃபா அசோசியேஷன் என்னது ஆல்ஃபா அசோசியேஷன் கூடுதல் இதுக்கு என்ன ஃபார்முலா ஆல்ஃபா அசோசியேஷன் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஐ இன்ட்டு என் பை என் மைனஸ் ஒன் அதாவது டிசோசியேஷனுக்கும் அசோசியேஷனுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நியூமினேட்டர் மட்டும் மாறும் எது மாறும் நியூமினேட்டர் மட்டும் பாருங்கள் ஆல்ஃபா டிசோசியேஷனை பொறுத்தவரை என்ன ஃபார்முலா ஐ மைனஸ் ஒன் பை என் மைனஸ் ஒன் ஆல்ஃபா அசோசியேஷன் என்ன ஃபார்முலா ஒன் மைனஸ் ஐ இன் டு என் பை என் மைனஸ் ஒன் ஓகே ஹியர் என் இஸ் தி பாருங்கள் டிசோசியேஷனை பொறுத்தவரையும் என் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அயான்ஸ் ஃபார்ம்டு பை தி டிசோசியேஷன் ஆஃப் சிங்கிள் மாலிகூல் பட் வேர்எஸ் அசோசியேஷன் இஸ் கன்சர்ன் ஹியர் என் இஸ் தி நம்பர் ஆஃப் சொல்யூட் இன்வால்வட் இன் அசோசியேஷன் சி த டிஃப்ரென்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் எங்கே டிசோசியேஷனில் இங்கே என்ன வட் இஸ் என் இஸ் தி நம்பர் ஆஃப் சொல்யூட் இன்வால்வ்டு இன் அசோசியேஷன் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் ரிலேட்டிங் தி ரிலேட்டிங் தி ஃபோர் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஈக்குவேஷன் ரிலேட்டிங் தி ஃபோர் காலிகுட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வித் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் கேன் பி ரிட்டன் ஃபாலோஸ் பை இன்கார் இன்கார்பரேட்டிங் தி வான்கா ஃபேக்டர் முக்கியம் பாருங்கள் கொடுக்கப்பட்ட சமன்பாடானது எது தொகைசார் ப தொகைசார் பண்புலுக்கு என்ன சமன்பாடானது நம்ம வான்கா ஃபேக்டர் ஐயை தொடர்பு கீழே கொடுக்குறோம் பாருங்கள் இந்த ஈக்குவேஷன் ரிலேட்டிங் தி

பருப்பு வைக்கும்போது என்ன உத்தரவங்களும் இல்லையா அதான் என் ஏற்றம் இது நம்மளுக்கு வந்து சயின்ஸோட ஒன்றி போகணும் பாருங்கள் எலிவேஷன் ஆஃப் பாலிங் பாயிண்ட் டெல்டா டிபி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு கேபி டிஎம் வாட் இஸ் ஐ ஐ இஸ் ஐ வான் ஐ ஃபேக்டர் வேறு என்ன சொல்லலாம் ஐ இஸ் த நம்பர் ஆஃப் அயான்ஸ் அப்டைன் அப்டைன் பை த டிசோசியேஷன் ஆஃப் தி சிங்கிள் மாலிகுல் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்ரெஷன் இன் த ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரஷன் இன் தி ஃப்ரீசிங் பாயிண்ட் பாருங்கள் டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு இன்ட்டு கேஎஃப் இன்ட்டு எம் ஓகே ஐ இன்ட்டு கேஎஃப் இன்ட்டு எம் நெக்ஸ்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பாருங்கள் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஈக்குவல் டு சிஆர்டின்னு படித்தோம் இங்கே என்ன பண்ணுறோம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஐஇன்ட்டு என் டு பை வி இன்ட்டு ஆர்டி என் டூ பை வி இன் டு ஆர்டி வாட் இஸ் என் இஸ் தி வெயிட் ஆஃப் சொல்யூட் பை தி மாலிகுலர் மாச சொல்யூட் அப்போ என்ன ப என்ன வரும் பை ஈக்குவல் டு ஐ இன்ட்டு வெயிட் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு ஆர் இன்ட்டு டி பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு மோலார் மாசர் சொல்யூட் ஓகே அப்போ என்ன சேர்த்துருக்க எல்லாத்திலையும் ஐ சேர்த்துருக்கோம் ஓகே சரி இப்போ ஒரு ஒரு இதில் ஒரு மூணு சின்ன ஒரு குழு இருக்கு பாருங்களேன் ஃபார் அ சொல்யூட் தட் டஸ் நாட் டிசோசியேட் ஆர் அசோசியேட் சிதைவிடையும் இல்லை சேரம் இல்லை அப்படின்னா ஐ ஈக்குவல் டு ஒன் ஐ ஈக்குவல் டு ஒன் அப்போ மோலார் மாஸ் வில் பி க்ளோஸ் டு தி ஆக்சுவல் மா பாருங்க இந்த மோலார் மாஸ் வில் பி க்ளோஸ் டு தி ஆக்சுவல் மோலார் மாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எப்போ வென் ஐஇ கோல் டு ஒன் அப்புடின்னா மோலார் மாஸ் வில் பி க்ளோஸ் டு தி ஆக்சுவல் மோலார் மாஸ் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார் த சொல்யூட் தட் அசோசியேட் வான்கா ஃபேக்ட்ரு ஐ வில் பி லெஸ் தென் ஒன் முக்கியம் பாருங்கள் வென் சொல்யூட் விச் அண்டர் கோஸ் அசோசியேஷன் ஃபார் த சொல்யூட் கரைபுரலானது பொருளானது விச் அண்டர் கோஸ் அசோசியேஷன் அப்படின்னாக்க வான்கா ஃபேக்டர் ஐ வில் பி லெஸ் தென் ஒன் அண்ட் தி மோலார் மாஸ் வில் பி முக்கியம் ஐ இஸ் லெஸ் தென் ஒன் அப்புடின்னா அப்சோர்டு மாஸ் வில் பி கிரேட்டர் தன் தி ஆக்சுவல் மோலார் மாஸ் அதான் முக்கியம் ஃபார் அ சொல்யூட் தட் அசோசியேட் ஒன் வில் பி லெஸ் தென் ஒன் எந்த கேஸுக்கு ஃபார் அசோசியேஷனுக்கு ஐ லெஸ் தென் ஒன் அப்படின்னாக்க அப்சோர்டு மோலார் மாஸ் வில் பி கிரேட்டர் தென் தி ஆக்சுவல் மோலார் மாஸ் ஓகே ஃபார் சொல்யூட் தட் டிசோசியேட்ஸ் முதல் சொன்னது அசோசியேஷன் இப்போ சொல்ல போகிறது டிசோசியேஷன் ஃபார் சொல்யூட் தட் டிசோசியேட்ஸ்

தொகைசார் நான் சொன்னோம் தொகைசார் பண்புகள் என்பது கரைசலில் உள்ள துகளின் எண்ணிக்கையை பொறுத்து அமைக்கிறதுன்னு சொன்னோம் ஓகே இந்த காலிகேட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சார் விச் டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த சொல்யூஷன் அண்ட் டஸ் நாட் டிபென்ஸ் அப் ஆன் தி நேச்சர் ஆஃப் சொல்யூட் தொகைசார் பண்பு என்பது கரைசலில் உள்ள துகளின் எண்ணிக்கையை பொறுத்து அமையும் வாட் ஆர் தே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ரெண்டாவது எலிவேஷன் ஆஃப் பார்னிங் பாயிண்ட் மூணாவது டிப்ரெஷன் ஆஃப் ரீசிங் பாயிண்ட் நான்காவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபேக்டர் ஐ ஓகே பேஸ்ட் ஆன் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வீ கேன் கோ டு தி சம்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் யூரியா கரைசல் மூலக்கூறு அடைய ஐம்பத்தாறு காற்றழுத்தம் காற்றழுத்தல் நூறு புள்ளி பதினெட்டு டிகிரி சென்டிகிரேடில் கொதிக்கின்றது நீரின் கேஎஃப் கிரியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் மற்றும் கேபி எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் முறையே ஒன்று புள்ளி எட்டு ஆறு கெல்வின் கிலோகிராம் பெருமூல் மற்றும் ஜீரோ புள்ளி அஞ்சு ஒன்று ரெண்டு எவிலியோஸ்கோபிக் கான்சன் கெல்வின் கிலோகிராம் பெருமூல் எனில் இந்த கரைசலின் உரைநிலை என்ன இங்கிலீஷ் ஏ சொல்யூஷன் ஆஃப் யூரியா மொ மொலார்மாஸ் இக்கோல் டு ஃபிஃப்டி சிக்ஸ் கிராம் பெருமூல் பாயில் செட் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் எயிட் டிகிரி சென்டிகிரேட் அட் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஃப் கேஎஃப் அண்ட் கேபி ஃபார் வாட்டர் ஆர் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்

ஓகே வாட் இஸ் த டி கொடுக்கப்பட்ட கரசலோட கரசலுடைய கொதிநிலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூறு புள்ளி ஒன்று எட்டு டிகிரி சென்டிகிரேட் மைனஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு தூய கரைசலுடைய கொதிநிலை எவ்வளவு பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ப்யூர் சொல்யூஷன் நூறு டிகிரி அப்போ பாருங்கள் அப்போ டெல்டா டிபி ஈக்குவல் டு நூறு மை நூறு புள்ளி ஒன்று எட்டு மைனஸ் நூறு எவ்வளோ வருது ஆன்சரு ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு அப்போ டெல்டா டிபி ஈக்குவல் டு டி மைனஸ் டி நாட் டிபி மைனஸ் டி நாட் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஒன் எயிட் மைனஸ் ஹண்ட்ரட் ஈக்வல் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் ஓகேவா ஓகே இப்போ நான் டெல்டா டிபி கண்டுபிடிச்சிட்டோம் என்ன கொடுத்துருக்காங்க கேஎஃப் கேபி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒரே கரைசல் அப்போ ரெண்டு ஒரே கரைசல் அப்புடின்னா சேம் மோலார் வேல்யூ சேம் மோலார் ஓகே என்ன ஃபார்முலா டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபிஎன்டிஎம்மு டெல்டா டிவி டிஎஃப் ஈக்குவல் டு கேஎஃப்என்டிஎம்மு ஓகே எம் வேல்யூ சேம்னாக்கி கேன் கேன்சல் எம்மு ஓகே அப்போ என்ன வரும் டெல்டா டிபி பை டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு கேபி பை கேஎஃப் வரும் பார்த்துங்க டெல்டா டிஇபி பை டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு கேபி பை கேஆர் வரும் ஓகே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் டெல்டா டிபி கண்டுபிடிச்சிட்டோம் என்ன வந்திருக்கு ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு ஓகே ஓகே டெல்டா டிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு தெரியாது விட்ருங்க கேபி கொடுத்துருக்காங்க கேபி என்ன வேலையை கொடுத்துருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் டூ ஓகேவா கேஎஃப் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஓகே நான் நான் சம்மரைஸை பாருங்கள் இப்போ நம்ம டெல்டா டிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படியே கிராஸ் மால்டேட் பண்ணுங்க அப்போ டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் டூ இதெல்லாம் அடித்தா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருது டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டெல்டா டிஎஃப் ஈக்குவல் என்ன வருது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஓகே இப்போ நம்மளுக்கு தேவை கரைசலுடைய உரநிலை தேவை

வாட் இஸ் டி டிகிரி தூய தூயக்கரைசலுடைய ஒரு நிலை மைனஸ் கரைசலுடைய ஒரு நிலை ஓகேவா ஓகே உங்களுக்கு தெரியும் தூயக்கரைசலுடைய ஒருநிலை என்பது ஜீரோ டிகிரி சென்டிகிரேட் ஓகே அப்போ டிஎஃப் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டிகிரி சென்டிகிரேட் அப்போ ஜீரோலேருந்து மைனஸ் பண்ணால் டிஎஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் டிகிரி சென்டிகிரேட் அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இஸ் தி பி ஆப்ஷன் ஓகேவா இதில் சிம்பிள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஓகே அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதுதான் முக்கியம் கொடுத்துருக்கதை வச்சு நம்ம ஆன்சர் டெரைவ் பண்ணணும் மெயினாக பாருங்கள் இதில் வந்து கேஎஃப் கொடுத்துருக்காங்க கேபி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ரெண்டும் ஒரே கரைசனவாசி ரெண்டு கரைசலுக்கும் ஒரே மோல ஒரே மோலார் சொல்யூஷன் தான் அப்போ எம் எம்மு கேன்சல் ஆகாதுங்களா அப்போ கேட்டிருக்கிறது வந்து கரைசலோட டிஎ டிஎஃப் கேட்டிருக்கான் ஓகேவா அதை கண்டுபிடிச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டூ பி மற்றும் கியூ என்ற இரு திரவங்களின் ஆவியழுத்த முறையே கரிசலின் எண்பது மற்றும் அறுபது டார் கரைசலின் மூணு மோல் பியும் இரண்டு மோல் க்யூவும் இருந்தால் கரைசலின் மொத்த ஆவி அழுத்தம் என்ன இதான் கேள்வி பாருங்கள் ஏ ஆப்ஷன் டுவெண்ட்டி டார் பி ஆப்ஷன் செவன்டி டூ டார் சி ஆப்ஷன் சிக்ஸ்டி எயிட் டார் டி ஆப்ஷன் ஒன் ஃபார்ட்டி டார் ஓகே இன் இங்கிலீஷ் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் டூ லிக்யூட்ஸ் பி அண்ட் க்யூஆர் எயிட்டி அண்டு சிக்ஸ்டி டார் ரெஸ்பெக்டிவ்லி த டோட்டல் வேப்பர் ப்ராஷர் ஆஃப் சொல்யூஷன் அப்டெயின் பை மிக்சிங் த்ரீ மோல் ஆஃப் பி அண்ட் டூ மோல் ஆஃப் கியூ உட் பி டேஷ் ஓகே அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் கரைசலுடைய மொத்த ஆவியலத்தை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது ஒன்றும் இல்லை இதில் வந்து ரவுல்ஸ்லாம் ரவுல்ஸ் விதி வருது டால்டன் விதி வருது ஓகே உங்களுக்கு தெரியும் வாட்ஸ் ரவுல்ஸ்வி ரவுல்ஸ் பாருங்கள் ரவுல்ஸ் விதி என்ன பாருங்கள் வேப்பர்

நம்பர் ஆஃப் மோல்ஸ் கியூ கொடுத்துருக்காங்க எத்தனை மோல் கொடுத்துருக்காங்க டூ மோல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ என்பி ஈக்குவல் டு த்ரீ மோல் கியூ ஈக்குவல் டூ மோல்ஸ் ஓகேவா ரைட்டுங்க அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பி நாட் பி ஈக்குவல் டு எயிட்டி டார் பி நாட் கியூ ஈக்குவல் டு சிக்ஸ்டி டார் நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு சின்ன டவுட் வரும் வாட்ஸ் டார் நார்மலாக ஒரு வழி எழுத்தம் என்பது எழுநூற்றி அறுபது மில்லி மீட்டர் மேற்குறி அல்லது எழுநூற்றி அறுபது டார் ஓகேங்களா அல்லது ஒரு வழி வழி ஒரு வழியழுத்தம் என்பது செவன்டி சிக்ஸ் சென்டிமீட்டரா மேற்குறி அல்லது இஜ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பார் ஆர் இன்ஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் த்ரீ இன்ட்டு டென் ஃபோர் ஃபைவ் பாஸ்கல் ஓகேங்களா இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வழி வேறு வேறு அளவீடுகள் ஓகே சரி பாருங்கள் அப்போ ஒரு வழி அழுத்தம் ஈக்குவல்ட்டு என்னதுங்க எழுநூற்றி அறுபது டார் அல்லது எழுநூற்றி அறுபது மில்லி மீட்டரா மேற்குறி அல்லது எழுபத்தாறு சென்டிமீட்டராக மேற்குறி அதான் இங்கே மில்லி மீட்டருக்கு போல் டார் கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றில் ரெண்டு ஒன்று தான் ஆ ஓகே பாருங்கள் இப்போ பிபி கூட நான் சொல்கிறோம் பி நாட் பி இன்ட்டு எக்ஸ்பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பி நாட் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் எயிட்டி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பாருங்கள் வாட் இஸ் எக்ஸ்பி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பி வாட் இஸ் அ மோல் ஃப்ராக்ஷன் மோல் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு உதாரணம் எக்ஸ்பி இப்போ எக்ஸ்பி கூடனா அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி பை தி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி அண்ட் கியூ தான் வாட் இஸ் எக்ஸ்பி எக்ஸ்பி கூடரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி டிவைடட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி அண்ட் க்யூ இதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள் பிபி ஈக்குவல் டு பி நாட் பி இன்ட்டு எக்ஸ்பி ஈக்குவல் டு வாட் இஸ் அ பி நாட் பி எயிட்டி வாட் இஸ் எக்ஸ்பி எக்ஸ்பி ஈக்குவல் டு டூ பை டூ பை த்ரீ ப்ளஸ் டூ இப்போ என்ன வருது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணால் என்ன வர ஆன்சரு ஃபார்ட்டி எயிட் வருது ஓகே அடுத்த பாருங்கள் பிக்யூ ஈக்குவல் டு பி நாட் க்யூ இன்ட்டு எக்ஸ்கியூ ஓகே वाट इस पी एट क्यू वाले कुत्म पारेंगे सिक्सटी इंट वाट टू एन क्यू डिवाइड्ड बै दी टोटल नंबर ऑफ मोल्स पी एंड्यू सब्यूटूस वेट द आंसर पिक्यूक् टू ट्वेंटी फोर ओके प्शर इक्वल टू सि पार्शियल प्रेशर ओके पी ईक् पिक्यू ஓகே நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டு என்ன வருது செவன்டி டூ டார் சொல்லலாம் நமக்கு தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அல்லது செவன்டி டூ மில்லி மீட்டராக ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா இப்போ ஆன்சர் எந்த ஆப்ஷன் பாருங்கள் செவன்டி டூ ஆன்சர் பி ஆன்சர் பி நெக்ஸ்ட்டு வி பாஸ் ஆன் டு தேர்ட் கொஸ்டின் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மூலால் வலிமை குறைந்த அமிடம் ஹச்க்ஸ் இன் நீர் கரைசல் இருபது சதவீதம் ஐநீ ஆகிறது நீரின் கேஎஃப் வேல்யூ ஒன்று புள்ளி எட்டு ஆறு கெல்வின் கிலோ கிலோ பெருமூல் கரைசலுடைய உரைநிலைத் தாழ்வை கண்டுபிடி கேட்குறான் கரசலுடைய உரநிலை தாழ்வு என்ன ஃபார்முலா டெல்டா டிஎஃப் கேட்குறான் ஓகேங்களா என்ன இங்கிலீஷ் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மோலால் அக்வ சொல்யூஷன் ஆஃப் வீக் கேசிட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மோலால் அக்வ சொல்யூஷன் ஆஃப் வீக் கேசிட் கச்செக்ஸ் இஸ் டொண்ட்டி பர்சன்ட் அயனைஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அயனைஸ்ட் இஃப்

ன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கோல்ட் உள்ளது பாயிண்ட் டூ அப்புறம் கேஎஃப் கொடுத்துருக்கான் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்கான் டெல்டா டிஎஃப் கேட்டிருக்கான் டெல்டா டிஎஃப் கேட்டிருக்கான் ஓகே இப்போ ஹெச்எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ ஹெச்எக்ஸ் அண்டர் கோஸ் டிசோசியேஷன் என்ன வரும் ஹச் பிளஸ்ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே இதில் இப்போ படிச்சுருக்கோம் ஆஸ்துவால் இத்த படித்தோம் பார்த்தீங்களா அது அப்படி அப்ளை பண்ணுங்க பாக்கலாம் ஹெச்எக்ஸ் கிவ்ஸ் ஹச் ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஓகே இப்போ ஹச்எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஆல்ஃபா ஹச் ப்ளஸுக்கு ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இப்போ எல்லாத்தையும் எப்படி ஆட் பண்ணுங்க அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் மூல்ஸ் எண் ஆர் ஐ இப்போ என்ன வருது ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா வருது என்ன வருது ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா வருது அப்போ ஐ ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் வாட் இஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா இஸ் நத்திங் பண்ணது டிசோசியேஷன் என்ன வருது ட்வெண்ட்டி பர்சன்ட் அப்போ என்ன வரும் பாயிண்ட் ஆன்சர் அப்போ ஒன் ப்ளஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் பாயிண்ட் டூ ஈக்குவல் டூ ஒன் பாயிண்ட் டூ இப்போ ஐ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே என்ன கேள்வி கேட்டுருக்காங்க டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் தட் இஸ் அனது டெல்டா டிஎஃப் அப்போ டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு கேஎஃப் இன்ட்டு எம் ஓகே அப்போ டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு ஐக்கு என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம ஒன் பாயிண்ட் டூ கேஎஃப் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸு மொலாரிட்டியும் கொடுத்துருக்காங்க இவ்வளோவே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மல்டிப்ளை ஆல் தீஸ் வேல்யூஸ் அப்போ என்ன வரும் பாருங்கள் ஒன் பாயிண்ட் டூ இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் எண்டு பாயிண்ட் ஃபைவ் என்ன வருது ஒன் பாயிண்ட் ஒன் ஒன் சிக்ஸ் கெல்வின் நியர்பை வேல்யூ ஒன் பாயிண்ட் ஒன் டூ கெல்வின் ஓகேவா ஏதாவது டவுட் இருக்காதுல்ல இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ஆஸ்டோல் அல்யூஷனாக வரக்கூடிய சின்ன கான்செப்ட்டு ரெண்டாவது டிப்ரெஷன் ஆஃப் ரிசிங் பாயிண்ட் இதெல்லாம் மிங்கில் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் வான்கா ஃபேக்டரை இங்கே பயன்படுத்துகிறோம் புரியுதுங்களா அதனால் இது மாதிரி சம் ஈஸியான சம்மு ஆனால் கேட்குறது ஜஸ்ட் ஒரு காம்ப்ளிகேஷன் ஓகேங்களா ஓகே கொஸ்டின் நம்பர் ஃபோர் டென் கிராம் பை டெசிமீட்டர் க்யூப் யூரியா மூலக்கூறடை அறுபது கொண்ட கரைசல் ஐந்து சதவீதம் ஆவியாக இயலாத கரைபொருள் கரைசலுடன் ஐசட்டோனிக்காக இருக்கும் அந்த ஆவியாக இயலாத கரைபொருளுடைய மூலக்கூறையை கண்டுபிடிக்கிறோம் ஓகே எ சொல்யூஷன் கண்டெய்னிங் டென் கிராம் பெர் கியூபிக் டெசிமீட்டர் ஆஃப் யூரியா மாலிகுலமா சிக்ஸ்டி கிராம் பெர் பெர்மூல் இஸ் ஐசட்டோனிக் வித் ஃபைவ் பர்சன்ட் சொல்யூஷன் ஆஃப் நான் வாலடைல் சொல்யூட் வாட் இஸ் த மாயுக்குலர் மாஸ் ஆஃப் தி நான் வார்டைல் சொல்யூட் ஓகே இந்த கொஸ்டினில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க வார்த்தை ஐசடோனிக் ஓகே வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஐசடோனிக் இரு வெவ்வேறு கரைசல் இருக்கிறது இரண்டு கரைசல்களுக்கும் ஒரே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் த சொல்யூஷன் விச் ஹேவ்ஸ் இந்த சொல்யூஷன்ஸ் விச் ஹேவ் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மீன்ஸ் சச் சொல்யூஷன்ஸ் ஆர் கால் ஐசடோனிக் சொல்யூஷன்ஸ் இரண்டு கரைசலுக்கும் ஒரே சவூடு பொருள் அழுத்தம் இருந்தால் அந்த கரைசல் என்ன கரைசல் சொல்கிறோம் ஐசோடானிக் கரசன் சொல்கிறோம் ஓகே நம்மளுக்கு இரனே தெரியும் பை ஈக்குவல் டு சிஆர்டி பை ஈக்குவல் டு சிஆர்டி ஓகேங்களா ஓகே வாட் சி சி தி என் பை வி சி ஈக்குவல் நான் சொல்கிறோம் என் பை பைவிங்கிறோம் ஓகே இப்போ ரெண்டும் ஒரே கரைசல் அப்படின்னாக்க ரெண்டுக்கும் ஒரே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்போ என்ன விட்றலாம் நம்ம ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை விடலாம் ஓகே அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஆர் வேல்யூ கிடையாது டெம்பரேச்சர் கிடையாது அப்போ வி கேன் ஓமிட் ஆர் அண்ட் ஆர் வேல்யூ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா சி ஒன் ஈக்குவல் டு சி டூ சி ஒன் அப்படின்னாக்க முதல் கரசருடைய செறிவு சி டூ அப்படின்னா இரண்டாவது கரசருடைய செறிவு ஓகேங்களா அப்போ சி ஒன் ஈக்குவல் டு சி டூ வாட் இஸ் சி ஒன் சி ஒன் ஈக்குவல் டு டபிள்யூ ஒன் பை எம் ஒன் இன்ட்டு வி ஒன் ஓகேங்களா வாட் இ டபிள்யூ டூ பை எம் டூ இன்ட்டு வி டூ ஏன் இந்த நம்ம இது ரெண்டையும் ஈக்வேட் பண்ணுறோம் பிகாஸ் போத்த சொல்யூஷன்ஸ் ஹாவ் சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சச் சொல்யூஷன் இஸ் கால் தி ஐச்டோனிக் ஓகேங்களா அதனால் போடுறோம் கரெக்ட் இப்போ முதல் கரசலுடைய வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க டென் கிராம் கொடுத்துருக்காங்க ஓகே அதனுடைய மாலிக்ல மசெவ்வளோ கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க ஓகே பாருங்கள் அப்போ டென் பை சிக்ஸ்டி இன்ட்டு தௌசண்ட் ஈக்குவல் டு இரண்டாவது கரைசலுடைய வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க தரல வால்யூம்தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்கான் அப்போ ட இது வெயிட் டபுள்யூ டூ ஈக்குவல் டு ஃபைவ் அதனுடைய மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கிறோம் அவை எம் டூ ஃபைவ் பசங்கிற வாசி அந்த அந்த பசை கீழே போடுறோம் இன்ட்டு ஹண்ட்ரட் போடுறோம் ஓகேங்களா அப்புறம் கிராஸ் மல்டிப்ளை அண்ட் சால்விங் திஸ் ஃபார்ம்லா வி கேன் கெட் எம் டூ ஈக்வல் டு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் பெருமோல் அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள் ஆன்சர் டி ஆன்சர் டி அப்போ எம்டி டூ கூட எம் டூக்கள்ட்ட எவ்வளோங்க ஆன்சரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் பெருமோல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இதுவும் பார்த்தீங்கன்னா இது மேக் பேஸ்ட் ஆன் தி ஒப்பீட்டு ஆவி அழுத்தம் ரிலேட்டிவ் லோயரிங் பேப்பர் ப்ரெஷர் ஓகே இதை இது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரவுல்ஸ் தான் ரவுல்ஸ் விதியை பேஸ் பண்ணியிருக்கு பார் கொஸ்டின் கவனிங்க நூறு டிகிரி சென்டிகிரேடில் நூறு டிகிரி சென்டிகிரேடில் ஆறு புள்ளி அஞ்சு கிராம் கரை ஆறு புள்ளி அஞ்சு கிராம் கரை நூறு கிராம் நீரில் உள்ளது பாருங்கள் ஆறு புள்ளி அஞ்சு கிராம் கரை டபுள்யூ டூ நூறு கிராம் நீரில் உள்ளது டபுள்யூ ஒன் கொடுத்துருக்காங்க ஓகே இதனுடைய வாயு விலத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க செவன் தேர்ட்டி டூ மில்லி மீட்டர் அது ஆக்சுவலி சின்ன மிஸ்டேக் செவன் தேர்ட்டி டூ மில்லி மீட்டர் மதிப்பு கொடுத்துருக்காங்க KB கூடவே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ எனில் கரைசரின் கொதிநிலை என்ன ஓகே அட் ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட் த வேப்பர் ப்ரஸர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் ஆஃப் சொல்யூட் டபுள்யூ டூ இன் ஹண்ட்ரட் கிராம் ஆஃப் வாட்டர் டபிள்யூ ஒன் இஸ் செவன் தேர்ட்டி டூ

தூய கரைப்பானின் ஆவி இழுத்தம் நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு எழுநூற்றி அறுபது மில்லி மீட்டர் மிற்குறி அல்லது எழுநூற்றி அறுபது டார் ஓகேங்களா மைனஸ் பி வாட் இஸ் பி கொடுக்கப்பட்ட கரைசலுடைய ஆவி அழுத்தம் அவனே கொடுத்துருக்கான் எவ்வளோ கொடுத்துருக்கான் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்போ பி நாட் மைனஸ் பி பை பி நாட்டுக்குள்ள என்னாவது எழுநூற்றி அறுபது மைனஸ் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு பை எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு எக்ஸ் டூ வாட் இஸ் எக்ஸ் டூ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் என்ன ஃபார்முலா

இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா வி கேன் ஃபைண்ட் அவுட் எம்பி அப்போ என்ன வரும் கிராஸ் மல்டிப்ளை எம்பி கூட வருது தேர்ட்டி பாயிண்ட் சிக்ஸு இது நாம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம கரைவர்களுடைய மூலக்குரடையை கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் என்ன கேட்டிருக்காமே கரைசலுடைய கொதிநிலையை கேட்டிருக்கான் வாட் இஸ் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் அப்போ என்ன ஃபார்முலா டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம்மு என்ன ஃபார்முலா டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம்மு ஓகே அப்போ டெல்டா டிபி ஈக்குவல் டு

ஃபைண்ட் அவுட்டி பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் அதெல்லாம் கேட்டிருக்காங்க ஓகே அப்போ என்ன வருது டெல்டா டிபி ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் ஒன் டெல்டா டிபிள்னா வருது ஒன் பாயிண்ட் ஒன் உங்களுக்கு தெரியும் டெல்டா டிபி ஈக்குவல் டு டி மைனஸ் டி நாட் என்ன வருது டெல்டா டிபி ஈக்குவல் டு டி மைனஸ் டி நாட் ஓகே டி அவ்வளோவே பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் அவ்வளோவே ஹண்ட்ரட் ஓகே வாட் இஸ் டி நாட் வாட் இஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் கரைசல் எவ்வளோப்பா தெரியாது பாருங்கள் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஒன் என்ன வருது ஒன் நாட் ஒன் பாயிண்ட் ஒன் டிகிரி சென்டிகிரேட் இதுதான் ஆன்சர் எந்த ஆப்ஷன் வருதுங்க ஆன்சர் பி இல்லை ஒரு சின்ன டவுட் பாருங்கள் டெல்டா டிவி ஈக்குவல் டு டி மைனஸ் டி நாட் வாட் இஸ் த டி டி இஸ் அ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் ஓகே அது தெரியாது வச்சுக்கோங்க வாட் இஸ் த டி நாட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ப்யூர் சால்வென்ட் அது எவ்வளோ ஹண்ட்ரட் அப்போ பாருங்கள் டெல்டா டிவி கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் பாயிண்ட் ஒன் அப்போ அது டீ அங்கே போச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஈக்குவல் டு பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் தி சொல்யூஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் இது ஒரு அருமையான கேள்வி இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து இதுவரையில நீட்டில் இதுவரையிலும் கேட்ட கேள்விகள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அத்தனையுமே இதில் தான் நிறைய கேள்வி கேட்குறாங்க இது சிம்பிளான கேள்வி இதை பேஸ் நிறைய கேள்வி இதில் இருக்குது பாருங்கள் மிக வலிமை வாய்ந்த மின்பகுளி பேரியன் குளோரிடின் வான் ஆஃப் ஐ மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க மிக வலிமை வாய்ந்த மின் ஒன் வான்காஃப் மதிப்பு என்ன பாருங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க த ஒன் வான்காப் ஃபேக்டர் ஐ ஃபார் அ டை டைலூட் அக்வோ சொல்யூஷன் ஆஃப் ஸ்ட்ராங் எலெக்ட்ரோலைட் ஆஃப் பேரே இஸ் டேஷ் கேட்டிருக்காங்க ஓகே இப்போ பேரே ஹைட்ராக்சைட் டிசோசியேட்டு கியூ பிஏ டூ ப்ளஸ் ப்ளஸ் டூ ஓச் மைனஸ் இதில் பாருங்களேன் இப்போ எண்ணிக்கொண்ட்ட எவ்வளோ வருதுங்க ஒரு பிஏ இருக்குது ரெண்டு ஓச் இருக்குது டோட்டல் எவ்வளோ வருது எண்ணிக்கொண்ட எவ்வளோ வருது த்ரீ எப்போ இஃப் வேரி ஹைட்ராக்சிட் அண்டர்கோஸ் கம்ப்ளீட் டிசோசியேஷன் அது முழுவதுமாக சிதைவடைந்திருந்தால் விச் அண்டர்கோஸ் கம்ப்ளீட் டிசோசியேஷன் அப்புடின்னா ஐ ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு த்ரீ ஐ ஈக்குவல் டு எவ்வளவுங்க எண் என் ஈக்குவல் டவ்வளவு த்ரீ புரியுதுங்களா அப்போ இந்த கொடுக்கப்பட்ட மின்பகுலியானது முழுவதுமாக சிதவடைந்திருந்தால் அதாவது அல்ஃபா ஈக்குவல் சென் பர்சன்ட் அப்புடின்னா ஐ ஈக்குவல் டு என் ஈக்குவல் டு த்ரீ அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள் த்ரீ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் செவன் இது அதே மாதிரி தான் கீழ்கண்ட கரைசலில் ஜீரோ பாயிண்ட் ஒன் மோலார் நீர் கரைசலில் அதிகமான உரைநிலை தாழ்வு காட்டுவது எது அதிகமான உரைநிலை தாழ்வு காட்டுவது எது பாருங்கள் ஆஃப் த ஃபாலோயிங் ஜீ ஜீரோ பாயிண்ட் ஒன் மோலார் அக்வோ சொல்யூஷன்ஸ் வீச் ஒன் வில் எக்ஸிபிட் த லார்ஜஸ்ட் ஃபிரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் த லார்ஜஸ்ட் ஃபிரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் ஓகேங்களா இப்போ நாலு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் அ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் விச் எது வந்து மிக வலிமையான மின்பொகலி ஒன்று கவனிக்கணும் அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எது வந்து சிதவடைந்து அதிக எண்ணிக்கையிலான அயனிகளை கொடுக்குதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா சரி அவன் என்ன கேட்டிருக்கான் கீழ்கண்ட கரை கரைசலில் ஜீரோ பாயிண்ட் ஒன் மோலால் நீர் கரைசலில் அதிகமான உரைநிலை தாழ்வு காட்டுவது எது உரைநிலை தாழ்வு காட்டுவது எது ஓகே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ கேசிஎல் இருக்குது கேசிஎல் கோஸ் டிசோசியேஷன் என்ன ஆகுது ஐ குட்டனா வரும் ரெண்டு தான் வரும் ஓகே அடுத்து பாருங்கள் குளுக்கோஸ் அது டஸ் நாட் அண்டர்கோஸ் டிசோசியேஷன் மூணாவது பாருங்கள் அலுமினியம் சல்ஃபேட் அதில் ரெண்டு அலுமினியம் இருக்குது மூணு சல்ஃபேட் இருக்குது அப்போ என்ன வருது ஐ ஈக்குவல் டு ஃபைவ் அடுத்து பாருங்கள் பொட்டாசியம் சல்ஃபேட் பாருங்கள் எத்தனை வருது ரெண்டு பொட்டாசியம் ஒரு சல்ஃபேட் ஓட்டில் எத்தனை வருது ஐ கொல்டனே வருதுங்க அது அதில் மூணு இருக்குது சரி என்ன கேட்கறான் கொஷினாக கேட்டிருக்கான் கீழ்கண்ட கரைசலில் ஜீரோ பாயிண்ட் ஒன் மோலார் நீர் கரைசலில் அதிகமான உரைநிலை தாழ்வு காட்டுவது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆன்சர் எது பாருங்கள் இதில் வந்து அதிக எண்ணிக்கிற அணுக்கள் வருது பாருங்கள் அலுமினி அலுமினியம் சல்ஃபேட் எப்போ என்னச்சு அண்ட்ரகோஸ் கம்ப்ளீட் அயனைசேஷன் இது முழுவதுமாகவும் பிரி அடைந்திருந்தால் ஐ ஈக்குவல் டு என்ஈக்குவல் டு ஃபோர் அப்போ இது ஆன்சர்னால் என்ன வருதுங்க அலுமினியம் அலுமினியம் சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட் அப்போ ஆன்சர் இ ஆன்சர் இ ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எய்ட் எயிட் பாருங்கள் ஃபைவ் பர்சன்ட் சர்க்கரை கரைசலின் சி டுவெல் ஹெச் டுவெண்ட்டி டூ ஓலவன் நத்திங் பட் சுக்ரோஸ் கொதிநிலையை கண்டறிய நீரின் மோலார் கொதிநிலை ஏற்ற மார்லியின் மதிப்பு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ கெல்வின் கிலோகிராம் பெருமோல் இப்போ

டபிள்யூ ஈக்குவல் டு ஃபைவ் கிராம் டபுள்யூ ஈக்கோல் எங்கே கொடுத்து பாருங்கள் ஃபைவ் பர்சன்ட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா கால்குலேட் தி பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஃபைவ் பர்சன்ட் சொல்யூஷன் ஆஃப் கேன் சுகர் ஃபைவ் ஓகே அப்போ டபுள்யூ டூ ஈக்குவல் டு ஃபைவ் கிராம்னாக்க டபுள்யூ ஒன் எவ்வளோ வரும் ஹண்ட்ரட் மைனஸ் ஃபைவ் எவ்வளோ வருது நைன்டி ஃபைவ் கிராம் முக்கியம் அவன் கொடுத்துருக்க ஒரே வார்த்தை என்ன கொடுத்துருக்கான் ஃபைவ் பர்சன்ட் சர்க்கரை கேசன் கொடுத்துருக்கான் ஃபைவ் பர்சன்ட் சர்க்கரை கிரேசன் அப்போ சர்க்கரை வெயிட்டு ஃபைவ் தான் அதாவது மாஸ் ஆஃப் தி சொல்யூட் ஈக்குவல் டு ஃபைவ் கிராம் வாட் இஸ் த மாஸ் ஆஃப் சால்வன் நைன்டி ஃபைவ் கிராம் ஓகே நோன்னு ஒன் மோர் திங் வாட் இஸ் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட் சுக்ரோஸ் த்ரீ ஃபார்ட்டி டூ கிராம் எவ்வளவு த்ரீ ஃபார்ட்டி டூ கிராம் ஓகே அடுத்தது கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஃபைவ் டூ ஓகே சப்ஸ்டியூட் ஆல் த வேல்யூஸ் எந்த இக்குவெஷனில் நம்மளுக்கு தெரியும் டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம் முக்கியம் டெல்டா டிபி கூடனாவது கேபி இன்ட்டு எம் ओके अलटा टीबीवलू केबी इंटू डब्ल्यू टू बाय एम टू इंट डब्ल्यू वन देन इंटू तवसड सब्सट्यूट आल द वल्यूर पर बाहर केबी व्यू पॉइंट फैके डब्ल्यू टू फै ग्राम इंट तउसि वाट इस म मालिकुलर मैन सुगर थ्री फार्टि टू इंट वाट इस मि सालवेंट नयटी फैम सो सालव दी थिंगे டெல்டா டிவி ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் கெல்வின் ஓகே இப்போ டெல்டா டிவிக்கு என்ன ஃபார்முலா டெல்டா டிவி ஈக்குவல் டு டி மைனஸ் டிபி மைனஸ் டி நாட் பி ஓகேங்களா சரி ரைட் இப்போ உங்களுக்கு தெரியும் டெல்டா டிவி ஈக்குவல் டு டி மைனஸ் ஹண்ட்ரட் ஏன்னாக்க பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வன் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் கிராம் அப்போ பாருங்கள் அப்போ டெல்டா டிவி ஈக்குவல் டு டி மைனஸ் டி நாட் பி ஓகே டெல்டா டிபி வேலையோ என்ன வேலையூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஈக்குவல் டு டி மைனஸ் ஹண்ட்ரட் அப்போ டி ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் ஜீரோ எயிட் அப்போ என்ன வருதுங்க உங்களுக்கு வாட்ஸ் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் சொல்யூஷன் சொன்னோம் வாட்ஸ் அ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் சால்வெண்ட் த்ரீ செவன்டி த்ரீ அப்போ டி இக்கோல் டிபி ஈக்குவல் டு த்ரீ செவன்டி த்ரீ ப்ளஸ்ஸு பாயிண்ட் ஜீரோ எயிட் அப்போ என்ன வருது இட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் கெல்வீன் தேர் ஃபோர் டிபி கோல் டு பாயிங் பாருங்கள் டிபி டிபி கோடத்து த்ரீ செவன்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் கெல்வீன் தலைப்பு பார்த்திங்கன்னா தொகைசார் பண்புகள் இங்கிலீஷில் கால்கறி ப்ராப்பர்டீஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது எளிதானது நம்ம ஈஸியாக மார்க் வாங்கலாம் நீங்கள் மற்ற டாப்பிக்லாம் படித்து கஷ்டப்பட்டு நம்ம சில ஆன்சர் தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் இதில் அது மாதிரி கிடையாது நம்ம கொஷின் எக்ஸாம் எழுதும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான டாபிக் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வாட் இஸ் தொகைசார் பண்புகள் காளிக்கட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாக்க ஒரு கரைசல் உள்ள தொகலின் எண்ணிக்கையை பொறுத்து அமைஞ்சால் அது தொகைசார் பண்புன்னு சொன்னோம் ஓகேங்களா த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சொல்யூஷன் விச் டிபெண்ட் அப் ஆன் தி விச் டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி சொல்யூட் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொன்னோம் வாட் ஆஃப் தே அப்படிங்கும் போது ஒன்று ஒப்பீட்டு ஆவியழுத்தம் ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ரெண்டாவது எலிவேஷன் ஆஃப் பாலிங் பாயிண்ட் கொதிநிலை ஏற்றம் மூணாவது என்ன சொன்னோம் குரல்நிலை தாழ்வு டிப்ரெஷன் ஆஃப் ரேசிங் பாயிண்ட் நான்காவது என்ன சொன்னோம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் சவுடு வரல் அழுத்தம் இதில் நாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதானது ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கொடுத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கேட்ட கேள்விகள் தான் உங்களுக்கு இதை பார்த்தா உங்களுக்கு ஐடியா வரும் இதில் கஷ்டமே கிடையாது கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா அசாதாரண பண் அசாதாரண தொகைசார் பண்புகள் அப்நார்மல் காலிக்கட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் ஓகேங்களா சரி இதில் முக்கியமானது வான்கா ஃபேக்டர் ஐ பார்த்தோமா இல்லையா ஐ கூட நான் சொன்னோம் அப்சோர்டு காலிக்கட்டி ப்ராப்பர்ட்டி தி தியாட்டில் காலிக்கெட்டி ப்ராப்பர்ட்டி சொன்னோம் இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வருது அடுத்து பாருங்கள் இந்த மாடிஃபைட் எயுகேஷன் பாருங்கள்

இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அனைத்து கணக்குகளும் வரக்கூடியது இதில் தேரி கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ரேர் இந்த டாபிக் கொஞ்சம் பார்த்தோம்னா ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் அதனால் அனைத்து மாணவர்களும் நல்ல நல்ல மதிப்பெண் பெற்று நீட் தேர்வில் வெற்றி பெற எனது மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்